Assalamualaikum. Hi everyone. Welcome back to my channel. நான் உங்க ஜாஸ்மின். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோம்மேட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். சில்லி பிரெட் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். மினிட்ஸ்ல செஞ்சு முடிக்கிற இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில்லி பிரெட் செய்யறதுக்கு நான் இங்க பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இங்க ஒரு 5 to 6 பிரெட்ஸை இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அத ஒரு பானை ஹீட் பண்ணி அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கலாம். அதுல கட் பண்ணி வச்சிருந்த இந்த பிரெட்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல நீங்க oil-க்கு பதிலா பட்டர் இல்லனா ghee கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கனா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கோங்க. அதுல குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 சின்ன சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா இல்லட்டாலும் நீங்க கியூப் கியூபா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியா சேக்கும்போது பிரெட்டோட சேர்ந்து அது ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட்ல இருக்கும். இதுல ஒரு 4 to 5 லீஃப் அளவுக்கு நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம். ஒரு காய்ந்த மிளகாவையும் பிச்சி அதுல சேர்த்துக்கோங்க. சில்லி பிரெட்ல சில்லி இல்லாம செய்ய முடியுமா? அதுக்காக தான் இத சேக்கறோம். இப்போ அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்மால் பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன். அதையும் இதோட சேர்த்துருங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் chili powder சேர்த்துர்க்கேன். நீங்க காரத்துக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அதோட நம்ம chop பண்ணி வச்சிருந்த ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துறலாம். அத குட்டி குட்டியா chop பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனாதான் அந்த பிரெட்டோட mix ஆகி கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். நீங்க அப்படி இல்லனா இஞ்சி பூண்டியும் நீங்க திருவி கூட சேர்த்துறலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். சோயா சாஸ் இல்லனா நீங்க skip பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் இல்லனா டொமேட்டோ கெட்சப் எதுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா நீங்க தக்காளியை நல்லா வதக்கி உப்பு போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பிரெட் கியூப்ஸையும் சேர்த்திரலாம். நல்லா இத பிரட்டி பிரட்டி விட்டுக்கோங்க. இத அப்படியே ஒரு 1 மினிட் நல்லா பிரட்டி விட்டீங்கனா எல்லா இடத்திலும் நல்லா கோட் ஆகி கிடைச்சிரும். இந்த பிரெட் கொஞ்சம் சாஃப்ட்டா வேணும்னா நீங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா பிரட்டி பிரட்டி விட்டுக்கோங்க. நம்மளோட பிரெட் கொஞ்சம் சாஃப்ட்டா கிடைக்கும். அவ்ளோதான், நம்மளோட chili bread ரெடி ஆயிருச்சு. இத நாம இப்போ சர்வ் பண்ணிரலாம். இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணோம்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு மேல நான் கார்னிஷிங்காக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிறேன். இத உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் ஹோம்மேட் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.